இன்றைய அமெரிக்கா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மூத்த மகனின் காதலுக்கு கோவிட் நைன்டீன் உறுதி இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மூத்த மகளின் காதலிக்கு கோவிட் நைன்டீன் உறுதியானதை அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதியுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் என்று கருதப்படுகின்ற அனைவருக்கும் நடத்தப்பட்ட ஒரு வழக்கமான சோதனையில் ஐம்பத்தி ஓரு வயதான கிளைப்போயில் வைரஸ் இருப்பது தெரிந்தவுடன் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஜம் பிரச்சாரத்தின் நிதிக்குழுவின் ஊழியர்களின் தலைவரான சர்ஜியோ கார் வெளியிட்ட அறிக்கையில் கெல்போயில் நன்றாக இருக்கிறார் மேலும் அவர் அறிகுறியற்றவர் என்பதால் நோயறிதல் சரியானது என்பதை உறுதிப்படுத்த மீண்டும் பரிசோதிக்கப்படுவார் முன்னெச்சரிக்கையாக கெல்போயிலின் வரவிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ரத்து செய்யப்படும் டொனால்ட் ட்ரம்ப் மூத்த மகனுக்கு நடந்த சோதனையில் கோவிட் நைன்டீன் பாதிப்பு இல்லை என தெரியவந்திருக்கிறது ஆனால் முன்னெச்சரிக்கையாக சுய தனிமைப்படுத்தப்பட்டதோடு அவரின் அனைத்து பொது நிகழ்வுகளையும் ரத்து செய்யப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் உறுதி செய்யப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதிக்கு நெருக்கமான மூன்றாவது நபர் கெல்போயில் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக டிரம்பின் தனிப்பட்ட பணியாளர் மற்றும் அமெரிக்கா துணை ஜனாதிபதியின் பத்திரிகை செயலாளர் ஆகிய இருவருக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வடகொரியா அதிரடி அமெரிக்காவுடன் வடகொரியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இது அமெரிக்காவுக்கான அரசியல் கருவி என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என வடகொரியாவின் மூத்த தூதர் சோஷான் ஹூய் கூறியுள்ளார் வடகொரியாவின் முடங்கிய பேச்சுவார்த்தை பற்றி விவாதிக்க அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் ஸ்டீபன் பீகான் அடுத்த வாரம் தென்கொரியாவுக்கு செல்ல உள்ள நிலையில் வடகொரிய தரப்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் செயல்படாது என்றும் வடகொரியாவின் கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷோஷான் ஹோய் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணரவில்லை ஏனென்றால் அவர்கள் வடகொரியா அமெரிக்கா உறவை கருத்தில் கொள்ளவில்லை இந்த உரையாடல் அதன் அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான ஒரு கருவி தவிர வேறொன்றும் இல்லை என்று ஷோஷான் ஹோய் குறிப்பிட்டுள்ளார் கிம் ஜான் உன்னும் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் முறையாக சந்தித்துக் கொண்டனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அவர்கள் மீண்டும் வியட்நாமில் சந்தித்தனர் ஆனால் சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு ஈடாக கிம் போதுமான அணு ஆயுதங்கள் அல்லது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்க தவறிவிட்டார் என்று டிரம் பேச்சுவார்த்தை ஆண்டு ஜூன் மாதம் இரு கொரியா நாடுகளையும் பிரிக்கும் ராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்தில் அவர்களின் மூன்றாவது சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது இருவரும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டனர் அக்டோபரில் ஸ்வீடனில் இரு தரப்பினருக்கும் இடையில் பணிநிலை பேச்சுவார்த்தைகள் முடிந்தன நகர வேண்டியிருக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மத்திய கனடாவில் வெப்ப அலையுடன் வார இறுதியை நகர்த்த வேண்டியிருக்கும் என சுற்றுச்சூழல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தெற்கு மணிடோபா மற்றும் ஆண்டாரியாவின் பெரும்பகுதி வெப்ப எச்சரிக்கைகளை சுற்றுச்சூழல் திணைக்களும் வெளியிட்டிருக்கிறது எதிர்வர்கின்ற ஏழு நாட்களுக்கு மேல் வெப்பநிலை முப்பது டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரொனால்டாவுக்கான வெப்ப எச்சரிக்கை அடுத்த சில நாட்களுக்கு ஒரே இரவில் வெப்பநிலை குறைந்தது இருபது டிகிரி இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு கனடா குறிப்பாக வடக்கு அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கைகள் அதிகாரிகள் ஏதர்வு கோரியுள்ளனர் ரொனால்டோவில் வார இறுதியில் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நகரம் வெப்பத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பதினைந்து அவசர குளிரூட்டும் மையங்கள் திறந்துள்ளது செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்